இந்த கோத்தபாய கடற்படை முகாம் 2009 பிற்பாடு உருவாக்கப்பட்டது. அந்த கடற்படை முகாமில் மொத்தமாக 671 ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது. அதில் தனியார் காணிகள் 378 ஏக்கரும், எல்டிஓ பொமிட் காணிகள் 50 ஏக்கரும், அரச காணி 243 ஏக்கர்களுமாக மொத்தம் 671 ஏக்கர் நிலங்களை கடற்படை தன்வசம் வைத்திருக்கிறது. ஆனால் அந்த தனியார் காணிகளை விடுவிக்கும்படியும் எல்டிஓ பொமிட் காணிகளை விடுவிக்கும்படியும் மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்தபோதும் எந்தவித பலனும் கிட்டவில்லை. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்ட நில அளவை திணைக்களத்தின் ஊடாக அந்த நில அளவைகளை மேற்கொள்ள முயற்சித்த போது அரசியல் பிரமுகர்கள் மக்களின் எதிர்ப்பு காரணமாக அது தொடர்ச்சியாக தடைப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது கொழும்பிலிருந்து நில அளவை திணைக்களத்தின் ஊடாக அந்த நிலங்களை அளவீடு செய்து சுவீகரிக்கின்ற செயல்பாடை அரசாங்கம், குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் முயற்சி செய்து வருகின்றார்.